विधिस्त्रिपुरमर्दनस्त्रिदश पुङ्गवः पावकः यमप्रभृतयोऽपि यद्विमतरक्षणेन क्षमाः रिरक्षिषति यत्र च प्रतिभयं न किञ्चित् क्वचित् स नः प्रतिभटान् प्रभो शमयरङ्गधामादिषु। श्रीमते निगमान्त महादेशिका नमः। ஸ்ரீ அபீதி ஸ்தவத்ர 26வது பத்தியத்தை நாம் இப்போது அனுபவிப்போம், அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அபீதி ஸ்தவமானது ஸ்ரீ ரங்கநாதனை குறித்து சுவாமி தேசியனால் செய்யப்பட்ட ஒரு ஸ்துதி. ஒரு சமயம் துருஷ்க யவனாதிகளால் ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் ஒரு பெரியதொரு மகத்தான பயமானது ஏற்படப்பட்டிருந்தது. நம்முடைய சனாதன தர்மத்தின் அறிகுறியாக இருக்கக்கூடிய கோவில்கள், அதில் இருக்கக்கூடிய சிலைகள் மற்றும் பலவிதமான ஆபரணங்கள் எல்லாம் அவர்கள் அபகரித்து கொண்டு சென்று விட்டார்கள். அவர்களிடமிருந்து ரங்கநாதனை காக்கும் பொருட்டு நம்முடைய சம்பிரதாயத்தில் இருந்த பெரியோர்கள் அழகாக ஒரு மதில் சுவரை எழுப்பி மூலவரை காப்பாற்றி உற்சவ விக்கிரகத்தை ஏழை பண்ணி கொண்டு பல இடங்களுக்கு மிகவும் அல்லல் பட்டு சென்று ரக்ஷாம் செய்தார்கள். ரங்கக்ஷேத்திரமே வெறிச்சோடி இருந்தது. சுவாமி தேசிகனும் ஸ்ருத பிரகாசிகை என்ற ஒரு அற்புதமான கிரந்தத்தை ஏழை பண்ணி கொண்டு மைசூர் பக்கம் சென்று அங்கு வசித்து வந்தார். அங்கு இருந்த சமயம் இந்த ஸ்துதியை எம்பெருமானிடம் ஒரு பிரார்த்தனா ரூபமாக ஸ்ரீரங்கம் மற்றும் இதர க்ஷேத்திரங்களில் ஏற்பட்டுள்ள பயமானது நீங்க வேண்டும் என்று அந்த பிரார்த்தனையை எம்பெருமானிடம் வைக்கிறார் நம் சுவாமி தேசிகன். அதில் 25வது பத்தியத்தில் புஜங்கம விஹங்கம பிரபர சைன்ய நாதா பிரபுன்னு, எம்பெருமானே பிரபுவே உன்னுடைய கிங்கரர்களான ஆதிசேஷன், கருத்மான் மற்றும் சேனைநாதன் இவர்கள் எல்லாருமே மிகவும் வலிமை வாய்ந்தவர்கள். அவர்கள் எப்போதும் உனக்கு ஜெய ஜெய விஜயன்னு ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியவர்கள். இந்த உலகுக்கு நன்மை புரிவதில் அவர்கள் எப்போதும் கருத்தூண்டு இருக்க வேண்டும், அப்படி நீ அருள் புரிய வேண்டும்னு பிரார்த்தித்தார். இப்போ எம்பெருமான் இப்படி இந்த சங்கதிக்காக ஒரு விஷயத்த சொல்லான்னு தோன்றது. எம்பெருமான் நான் வேணுமென்றால் இதர தேவதைகளை ரட்சணம் செய்ய அனுப்பட்டமா அப்படின்னு கேட்டால், வேண்டாம்ன்றவோ அது அவர்களால் முடியாது, ஏனென்றால் தொயி ரக்ஷதி ரக்ஷகைஹி கிமன்யைஹி துவைச்சா ரக்ஷதி ரக்ஷகைஹி கிமன்யைஹி என்று காமாசி காஷ்டகத்தில் அருளி செய்தால் போல் எம்பெருமான் ஒரு ஜீவாத்மாவை ரட்சிக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணிவிட்டால் இதர தேவதைகளால் ஆக வேண்டிய காரியம் ஒன்றுமில்லை. அதே மாதிரி இதற்கு எதிர்மறையாக சொல்ல வேண்டுமென்றால் எம்பெருமான் ஒரு ஜீவாத்மாவை தண்டிக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால், அபச்சாரப்பட்ட ஒரு ஜீவாத்மாவை எம்பெருமானுடைய சீற்றமானது அவனை தாக்கும் என்றால் துவைச்ச அரக்ஷதி ரக்ஷகைஹி கிமன்யைஹின்னு சொன்னார். இதர தேவதைகளால் என்ன பண்ண முடியும்? அதனால் எவனை அண்டினால் எப்பொழுதும் ஒருவராலும் பயமானது ஏற்படாதோ அப்படிப்பட்ட நீ எங்களை காப்பாற்ற வேண்டும்னு இங்கே சாதிக்கிறார். அவர்களுக்கு அந்த அளவுக்கு சக்தி கிடையாது. இவர்களுக்குன்னு சொன்னால் விதிஹி பிரபோன்னு போட்டிருந்த சம்போதன பதம் பிரபுவே, விதிஹி திரிபுர மர்தனஹ திரிதஷ புங்கவஹ பாவகஹ யம பிரபிருதயஹ. விதிஹினா பிரம்மன், திரிபுர மர்தனஹன்னு சொன்னால் சிவன், திரிபுராந்தகன்னு நிறைய பெயர் உண்டு சிவனுக்கு. திரிபுர மர்தனஹ சிவன், திரிதஷ புங்கவஹான்னு சொன்னால் தேவர்களுடைய தலைவனான இந்திரன். புங்கவஹான்றது பெஸ்ட்டை கொடுக்கிறது, ஆனால் புங்கவன் அப்படின்னு. பாவகஹன்னு சொன்னால் அக்னிதேவன், அக்னி பகவான். யம பிரபிருத்தையஹ பிரபிருத்திஹி பிரபிருத்தையஹ, அதனுடைய பன்மை பிரபிருத்தையஹ. யமன் முதலிய ஏனைய பிற தேவர்களும் அப்படின்னா அவர்களும், எது விமத ரக்ஷனே ந க்ஷமாஹா. விமதன்னா வேறு கருத்தை உடையவன் அர்த்தம், அது ஒரு எதிர்மறையில் இருப்பவன் எதிரின்னு வச்சுக்கலாம். எத் விமதனன்னு சொன்னால் எவனுக்கு எதிரியாக இருக்கின்றானோ, எவனுக்குன்ற இடத்துல எம்பெருமானை குறிக்கிறது. ஏன்னா சன பிள்ளை சொல்லப்படாது, யஹ சஹ எது ததுன்னு
எவனுக்கு எதிரியா இருக்கும்போது ரக்ஷனே ந க்ஷமாக அவனை காப்பாற்றும் போது, அதாவது ஒருவன் எம்பெருமானுக்கு எதிர்மறையா செயல்படும் போது ரக்ஷனே அவனை ரட்சிப்பதில் ந க்ஷமாக சக்தி உடையவர் அல்லரோ. ந க்ஷமாக எத்ரச்ச ரிரக்ஷிஷதி, இது சப்தமி பிரயோகம். எத்ரச்சன்னு சொன்னா எஸ்மின்னு, ரிரக்ஷிஷதி அதாவது தொய் பிரவர்த்தே அல்லது தொய் ரக்ஷதி. ரிரக்ஷிஷதின்றது ஒரு 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 அது அந்த ரூபம், தாத்துனுடைய ரூபம் அது. ரக்ஷித்தும் இச்சா அப்படின்னு வரும் அது. ரிரக்ஷிஷதின்றது ரிரக்ஷிஷத்து சத்ரந்தம் ரிரக்ஷிஷன் அப்படின்னு போகும் அது. அதனுடைய சப்தமி பக்தி ஏகஜன் ரிரக்ஷிஷதி பவத்து பவதி ஆறாமரி. எத்ரச்சான்னு சொல்றது எஸ்மின், எஸ்மின் ரிரக்ஷிஷதிச்ச எஸ்மின் ரிரக்ஷிஷதிச்ச. எவன் ஒருவன் காக்கும் காக்கம் ஒரு விருப்பத்தை கொண்டுள்ள போது, அதாவது நீ ஒருவனை காக்க சங்கல்பம் செய்யும்போது, கொச்சித்து பிரதிபயம் கிஞ்சித்து ந, கொச்சித்துனா சில இடத்துல கொச்சித்து நான் சொன்னதுனால எங்கேயுமே பிரதிபயமானது கிஞ்சித்தபி ந, சிறிதளவு கூட அச்சமானது இருக்காதோ அவனுக்கு. சஹ அப்படிப்பட்ட நீ, அந்த எத்தில் இருக்கக்கூடிய யஹ சஹ சஹ நீ, ரங்கதாமாதிஷு திருவரங்கம் முதலிய இடங்களில் உள்ள, இது சப்தமி பக்தி பகுவச்சனம். ரங்கதாமாதிஷு தாமன இருப்பிடம் க்ஷேத்திரம் ரங்கக்ஷேத்திரம் முதலிய இடங்களில் நக பிரதிபடான் சமய, நக பிரதிபடான் சமய, நகன அஸ்மாக்கம் எங்களுடைய, பிரதிபட்டன் சொன்ன எதிரி, பிரதிபடான் அப்படின்னு சொன்னால் தித்தியா பக்தி பகுவச்சனம், எதிரிகளை சமய அவர்களை அடக்குவாயாக அப்படின்னு இங்கே இந்த 26வது பத்தியத்துக்கு அர்த்தம். ஒருத்த அன்பைத்த பார்த்தோம்னா பிரபோ விதிஹி திரிபுர மர்தனஹ திரிதஷ புங்கவஹ பாவகஹ யம பிரபிருதயஹ அபி யத் விமத ரக்ஷணே நக்ஷமாஹ யத்ரச்ச ரிரக்ஷிஷதி க்வசித் பிரதிபயம் கிஞ்சித் ந கிஞ்சிதபி ந சஹ ரங்கதாமாதிஷு நஹ பிரதிபடான் சமய. பிரபோ பிரபுவே விதிஹி பிரம்மா திரிபுர மர்தனஹ சிவன் திரிதஷ புங்கவஹ இந்திரன் பாவகா அக்னிதேவன் அக்னி பகவான் யம பிரபுத்தைய அப்படி யமன் முதலிய பெரிய ஏனைய பிற தேவர்களும் கூட யத் விமத ரக்ஷனே உனக்கு எப்படிப்பட்ட உனக்கு எதிரியாக இருப்பின் அவனை ரக்ஷணம் செய்வதில் ந க்ஷமாக சக்தியற்றவர்களாக சந்தி இருக்கின்றார்களோ எத்ரச்ச ரிரக்ஷிஷதி யஸ்மின் ரிரக்ஷிஷதின்னு சொன்னால் எவனால் ஒருவன் காக்கப்பட வேண்டும் என்று தீர்மானம் செய்யப்பட்டுள்ளானோ வச்சித்து பிரதிபயம் கிஞ்சித்தன அவனுக்கு எங்கேயுமே எப்பொழுதுமே எவராலும் சிறிதளவு கூட பயம் ஏற்படாது என்று இருக்க அப்படிப்பட்ட நீ சகாத்வம் அப்படிப்பட்ட நீ அத்தகைய நீ ரங்கதாமாதிஷு திருவரங்கம் முதலிய இடங்களில் உள்ள நகாபதிபடான் எங்களுடைய எதிரிகளை சமய அடக்குவாயாகனு இந்த 26வது பத்தியத்துக்கு ஸ்ரீ அபிதி ஸ்தவத்தில் அர்த்தமும் அண்மையும் ஆகிறது. அடுத்த கடையில் நம்ம 27வது பத்தியத்தை அனுபவிப்போம். ஸ்ரீமதி ரேகமாந்த மகாதேசிகாய நமஹா.